வணக்கம், இது அரசியல் பேட்டை வித் வரவனை செந்தில். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து வரக்கூடாத ஒரு தீர்ப்பு ஒருத்தருக்கு வந்திருக்குது. ராஜேந்திர பாலாஜி, அதாவது தன்னுடைய உதவியாளர் மூலமாக வேலை வாங்கி தருவதாக பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக வழக்கு. அந்த வழக்கில் வந்து ஒருத்தர் கைதாகி உள்ளே இருக்கார். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, பெட்டிஷன் போடுறார், முன்ஜாமீன் பெட்டிஷன் போடுறாரு. நான் வந்து இப்போ நான் இந்த சம்பவத்தில் ஈடுபடவில்லை, என்னுடைய பேரை சொல்லி ஒருத்தர் செஞ்சிட்டாரு, அவரை வந்து போலீஸ் பாதுகாக்கிறது, போலீஸ் வந்து அவர் மூலமாக தான் வந்து வாக்குமூலம் வாங்கி என்னை கைது செய்ய பார்க்கிறது அப்படிலாம் சொல்லி முன்ஜாமீன் போட்டார். எல்லா நீதிமன்றங்களிலும் வந்து எல்லா வழக்குகளும் வந்து சாதகமாகவே வரும் அப்படின்னு நம்ம நம்ப முடியாது. அது மாதிரி வந்து அந்த நம்பிக்கையில் இருந்தார் ராஜேந்திர பாலாஜி. யார் யாரையோ காப்பாற்றுறாங்க, நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையெல்லாம் இருந்தார். அந்த நம்பிக்கை எல்லாமே தவிடுபொடியாயிருச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அவருடைய முன்ஜாமீன் மனு ரத்து பண்ணப்பட்டது. வெள்ளிக்கிழமை வேற, இதுக்கு மேலே வந்து ராமசாமி, வெள்ளிக்கிழமை ராமசாமி எங்கே போகிறாங்க தெரியல. அடுத்து நீ கைது செஞ்சால் அடுத்து திங்கக்கிழமை தான் நம்ம பெயில் போட முடியும். எந்த நேரத்துலையும் கூட கைதாகலாம். அநேகமாக இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு கூட ஆகிருக்கலாம், அல்லது அது தப்பிச்சு போயிருக்கலாம், ஏதோ ஒன்று நடக்கணும் வச்சுக்கங்க. ஆனால் என்னென்னா, ரொம்ப நாள் தப்பிக்க முடியாது, குற்றம் செய்து விட்டு. இதை வந்து வேலுமணியாக இருக்கட்டும், தங்கமணியாக இருக்கட்டும், எல்லா மணிகளுக்கும் ஒரே ஒரு செய்தி தான் அது, குற்றம் செய்திருந்தால் கண்டிப்பாக உள்ளே போகணும். அதுவும் கிரிப்டோ கரன்சின்னு வச்சுருக்காங்கிறாங்க. அதாவது ஜெயலலிதா தான் வந்து முதல் பதவியில் இருக்கும்போது ஜெயிலுக்கு போன முதல் முதலமைச்சர் அப்படின்னு பல இந்த இது முதல் முறையாக வந்து மிரட்டி சொத்து வாங்கிய முதல் முதலமைச்சர் இப்படிலாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவிலே வந்து கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்த முதல் அதிமுகவை சேர்ந்த உறுப்பினர் இவர் தான். அதிமுக தான் இல்லை, இந்த மாதிரி நம்பர் ஒன்றில் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்பர் டூ விஷயங்கள்லாம் நம்பர் ஒன்னாக வரும். நம்பர் டூனால் இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறது, பொதுமக்கள் சொத்தை அடித்து பிடுங்கிறது, இது மாதிரி வேலைகள் தான். அந்த வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக சேர்ந்தது நம்பர் ஒன்னாக இருப்பாங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் வந்து கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்த கிரிப்டோ மணி அப்படின்னு பேர் வச்சுருக்காரு. செந்தில் பாலாஜி வேறு பேர் வச்சுருக்காரு, கிரிப்டோ மணி. தங்க மணி கிடையாது, இனிமேல் முதல்ல வந்து நிலக்கரியை காணான்னு தேடிட்டு இருந்தாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிரிப்டோ கரன்சியில் அவர் வந்து முதலீடு பண்ணிருக்காருன்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் ராஜேந்திர பாலாஜிக்கு வந்து முன்ஜாமீன் ஒன்று தள்ளுபடியாக இருக்குது. சீக்கிரமே பல்வேறு விஷயங்கள் நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். சட்டத்தின் முன்பாக போய் நின்று அங்கே உங்களுடைய நீதியை பெறலாம். யாரையும் பழிவாங்கிற நோக்கத்தில் செயல்படலை, புகாரின் அமைச்சர்கள் மக்கள் பணத்தை சூறையாடிய அதிமுக அமைச்சர்கள் கண்டிப்பாக சிறைக்கு அனுப்பப்படுவார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு வாக்குறுதி அது. அதை வந்து நிறைவேற்றலன்னு சொல்லி நீங்கள் இவ்வளோ நல்லவங்களாக இருப்பாங்க பார்த்தீங்களா. எப்படி பாருங்கள், ஏடிஎம்கே ஓபிஎஸ் இபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எங்களையே அரெஸ்ட் பண்ணலை, நாங்கள் வந்து இவ்வளோ அடிச்சிருக்கோம், இவ்வளோ கொள்ளை அடிச்சு வச்சுருக்கோம், எங்களையே அரெஸ்ட் பண்ணலை அப்படின்னு கேட்டு வந்து ஆர்ப்பாணம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. கூடுதலாக இன்னொரு செய்தி என்னென்னா, விலைவாசி உயர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விலைவாசி உயர்வுக்கான அடிப்படை காரணம் அப்படின்னா, முதல்ல வந்து எரிபொருளுடைய விலை உயர்வு. ஒரு பொருள் உற்பத்தி செய்கிற இடத்துலேருந்து விற்பனைக்கு வந்து வருதுன்னா, அந்த விற்பனைக்கு வரக்கூடிய இடத்துக்கான அந்த வாடகை உயரும் பொழுது இயற்கையாகவே விலைவாசி உயரும். இது வந்து ஒரு 10வது படிக்கக்கூடிய ஒரு மாணவர்கள் கூட தெரியும். ஒரு பொருள் வந்து உற்பத்தி ஆகுதுன்னா, அவங்க உற்பத்தி விலை வந்து ஒரு 50 ரூபா விற்கலாம் அப்படிங்கும்போது, அந்த பொருள் சந்தைக்கு கொண்டு வரும் பொழுது அந்த வாடகை, அது அந்த பயண செலவு, அந்த ஊர்தி வாடகையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து உயரும் பொழுது இயற்கையாகவே ஒரு விலைகள் உயரும். உலகம் முழுக்க வந்து ஒரு நடைமுறை இருக்குது. இந்தியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா, ஒன்றிய அரசு மட்டும் மிக அதிகமான ஒரு வரி விதிப்பையும், மாநில அரசுகள் மிக குறைவான ஒரு வரி விதிப்பும் இருக்குது. முதல்ல வந்து இரண்டுமே ஒன்றாக சரிசமமாக இருந்தது. அன்றைக்கு வந்து சந்தையில் வந்து சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட குறைவான விலையில் பெட்ரோல் கிடச்சிட்டு இருந்தது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வந்து 30 ரூபாய்க்கு தருவோம், 20 ரூபாய்க்கு தருவோம், 40 ரூபாய்க்கு தருவோம்னு சொல்லி விபூதி அடிச்சுட்டு, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 100 ரூபாய்க்கு மேலே கொண்டு போயிட்டாங்க. 100 ரூபாய்க்கு மேலே கொண்டு போயிட்டு, அதாவது ஒரு சொல்லுவாங்களே ஒட்டகத்துக்கு மேலே வந்து நிறைய பொருட்களை ஏற்றிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பொருளை மட்டும் எடுத்து கீழே போடுவாங்களாம். அவன் ஒட்டகம் நினச்சிருக்கோம், சரி ஏற்றினதை இறக்கிட்டாங்க, வெயிட்டுக்கு குறைஞ்சிருச்சுன்னு நடக்குமா. அது மாதிரி இவர்களாக வந்து மிக அதிகமாக 33 ரூபா, நான் 36 ரூபாய்க்கு வந்து வரியை வந்து வச்சுக்கிட்டு அதில் வந்து ஒரு 10 ரூபாய் குறைச்சிக்கிட்டாங்க. ஆனாலுமே கூட வந்து இன்னும் குறைக்கணும். இன்னும் சொல்ல போனால், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை குறைந்திருக்குது இப்போ. அப்போ வந்து இன்னும் நீங்கள் விலையை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது, ஆனாலும் செய்யாமல் இருப்பாங்க. இதன் காரணமாக தான் இந்தியா முழுக்க விலை உயருது. விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்துறதுங்கிறது பார்த்திங்கன்னா, மாநில அரசினுடைய கையில் கிடையவே கிடையாது. மாநில அரசினுடைய அதிகாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒன்றியத்தை நோக்கி, ஒன்றிய அரசு பறித்து பறித்து பறித்து, இப்போ நமக்கு வந்து பெரிய அளவிலான அதிகாரங்கள் இல்லாமல் இருக்குது. ஒரு மாநில அரசினுடைய வருவாய்னு பார்த்திங்கன்னா, பெட்ரோல் வருவாய் தான் இருக்குது. அதை வச்சு தான் வந்து மக்களுக்கான நலத்திட்டங்கள்லாம் செயல்படுத்த முடியும். ஒன்றிய அரசுலேருந்து வரக்கூடிய பணங்கள் எதுவுமே வரமாட்டேங்குது. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பீகாராக இருக்கட்டும், உத்தரப்பிரதேசம் தேர்தலாக இருக்கட்டும், உத்தரகாண்டாக இருக்கட்டும், இந்த பகுதியில் பூராமே வந்து மிக அதிகமாக வந்து செலவு பண்ணிகிட்டே இருக்காங்க.
அந்த மாநிலத்தினுடைய உள்கட்டமைப்புக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து பல ஆயிரம் கோடி வந்து வாரி இறச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தேர்தல் வரப்போகுது, அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சொல்லி ஒரு நல்ல வகையில் ஜெயிக்கணும், திரும்ப வந்து பாஜக கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்பட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பணம் யாருடைய பணம்? இந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய பணம். இந்த தமிழ்நாட்டு மக்கள் வரியாக கொடுக்கக்கூடிய பணம். தமிழ்நாட்டு மக்கள் வந்து பெட்ரோல் 102 ரூபாய் 103 ரூபாய்க்கு போட்டு எல்லா பொருட்களும் மீதான வந்து சந்தையாக செலுத்துகிறாங்க பார்த்தீங்களா, அந்த பணத்தை கொண்டு போய் எங்கே கொடுக்குறாங்க? உத்தரப்பிரதேசத்தில் போய் கொண்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேசக்காரங்க கூட இங்கே வேலைக்கு வேண்டாம், இவங்க போய் கொண்டு போய் காசு போகிற அங்கே போய் கொட்டிகிட்டு இருக்காங்க. நமக்கு தான் உள்கட்டமைப்பு வசதியை பராமரிப்பதற்கு தேவை, நமக்கு தான் பணம் தேவை, நம்மளுடைய நியாயமான ஒதுக்கீடு, நம்மளுடைய பங்கு. அது வந்து ஒன்றிய அரசு ஜிஎஸ்டிங்க சொல்கிற ஒரே வரி, ஒரு வரி திட்டத்தின் மூலமாக எல்லா இதுவும் வசூல் பண்ணிக்குது. வசூல் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பங்கு கொடுக்குறாங்க. அந்த பங்கை ஒழுங்காக கொடுத்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் வந்து அது பங்கு இங்கே சரியாக வர்றதில்லை. அவங்க வந்து பெரும்பான்மையான பணங்கள் பூரா பார்த்திங்கன்னா வந்து ஒரு இப்போ பாஜக ஆளக்கூடிய அந்த கவுபெல்ட்னு சொல்லக்கூடிய பீகார் உத்தரப்பிரதேசம் அந்த மாதிரி போன்ற மாநிலங்களுக்கு போயிட்டே இருக்குது. அப்போ நமக்கு வந்து பெரிய பாதிப்பில் உள்ளடங்கியிருக்கோம். நம்ம இந்த மாதிரி நடக்கும் பொழுது விலைவாசி உயருமா உயராதாங்கிறதுலாம் வேறு. இந்த விஷயத்தை வந்து கூட்டணி கட்சியில் வந்து அதிமுக கேட்கணும், நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கை கொடுங்கன்னு. நீங்கள் தான் இப்போ தான் அடிமையாக இல்லையே, முதல்ல ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தீங்க, ஆட்சிக்காக பதவி வெறியில் வந்து அவர்களுக்கு எல்லாத்துக்கும் சலாம் போட்டுட்டு இருந்தீங்க, இப்போ நீங்கள் தான் தனியாக போய் நிற்கிறீங்க, இப்போயாவது கேட்கலாம்ல ஒன்றிய அரசு தமிழகத்துக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்கலாம்னு சொல்லி அதுக்கு போராட்டம் பண்ணுறதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் வந்து திமுகக்கு எதிராக ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. அதான் சொல்கிறேன், தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லைன்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் பொங்கலுக்கான பொருட்களை அறிவிச்சிட்டாங்க, அதுலேயும் பொருட்களை சீக்கிரமாக கொடுங்க சொல்லி போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அதாவது இவர்கள் வந்து எதையாவது பேசணுமேனு பேசிகிட்டு இருக்காங்க. தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன மிக முக்கியமான விஷயம், மக்கள் பணத்தை கொள்ளையடித்த அதிமுகவினர் இருந்து கண்டிப்பாக சிறைக்கு அனுப்பப்படுவார்கள், அவர்களிருந்து அந்த பணங்கள் பொருட்கள் எல்லாம் மீட்கப்படும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது நடக்கப்போகுது. சில நாட்களுக்கு முன்பாக வந்து ஒரு வீடியோ வந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு மனிதர் வந்து ரோட்டில் ஒரு குரங்கு அடிபட்டு கிடக்குது, அதுக்கு வந்து முதலுதவி சிகிச்சை பண்ணுறாரு. அதை எப்படியாவது காப்பாற்ற முடியாதா அப்படிங்கிற அந்த பிற உயிர்கள் மீதான ஒரு இதில் வந்து அக்கறையின் காரணமாக அவ்வளோ தூரம் பண்ணார். அது எல்லோரும் வந்து பெரிய அளவில் வந்து அந்த பகிரப்பட்டது அந்த வீடியோ. காரணம் என்னென்னா, பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றா கடைன்னு சொல்வார் திருவள்ளுவர். பிரிதுன்னா அதுவும் அக்ரிணியில் தான் சொல்கிறார், நம்ம ஆண் பெண் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அக்ரிணியாகவே சொல்கிறார். பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றா கடைன்னா இன்னொருத்த ஒரு விலங்குகளுக்கு உயிரினத்துக்கு வரக்கூடிய நோயை தன்னை போல் தனக்கு வந்து அது மாதிரி நினச்சிக்கணும்னு சொல்கிறாரு. அது மாதிரி தான் அந்த மனிதர் வந்து நடந்துக்கிட்டார். அன்றைக்கி அவர் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு குரங்கு அடிபட்டு கிடக்கேன்னு வேடிக்கை பார்த்துட்டு போகாமல் அவருக்கு முதலுதவி கொடுக்கக்கூடிய ஆற்றல், அந்த திறமை, அந்த பயிற்சி இருந்தது. அந்த பயிற்சி இருந்ததுனால உடனடியாக அந்த குரங்கை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணார், இருந்தாலும் முடியவில்லை. ஆனால் அந்த பதட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பதட்டத்தை நம்ம எங்கே பார்த்தோம்னா, ஒரு இரண்டு மாணவர்கள் போய் பைக்கில் ஆக்சிடென்ட் கிடக்கிறாங்க. கிடக்கிற வழியில் வந்து ஒரு செவிலியர் பணி முடிச்சுட்டு போகிறாங்க, ஒரு நர்ஸு வந்து டியூட்டி முடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. போகிற இடத்துல வந்து இந்த மாதிரி அவங்க அடிபட்டு கிடக்கிறத பார்த்துட்டு பஸ்ஸிலேருந்து இறங்கி ஒடியாந்து தனக்கு என்ன ஆகி போச்சு, வீட்டுக்கு தான் 8 மணி நேரம் வேலை பார்த்தோமே வீட்டுக்கு போகிறோமேன்னு இல்லாமல் ஓடி வந்து அந்த பையன் வந்து ரொம்ப உயிருக்கு போராடிட்டுருக்கான்னு தெரிஞ்சுட்டு சிபிஆர்னு சொல்லக்கூடிய இதய துடிப்பை, அந்த இதயத்தை துடிக்க வைக்கக்கூடிய அந்த சிகிச்சையை அளித்து காப்பாற்றினாங்க ஒரு செவிலியர். அந்த செவிலியர் வந்து ஒரு பயிற்சி முடித்தவர், அவங்க வந்து எவ்வளோ தூரம் பண்ணாங்களோ அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு அந்த முடிச்சு அந்த பையனை காப்பாற்றிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவரும் பார்த்திங்கன்னா ஒரு குரங்குக்கு ஒரு மனிதர் வந்து செய்கிறாரு. முதலமைச்சர் அவரை வரவழைத்து பாராட்டியிருக்கார். இந்த அரசு வந்து பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றும் அரசு அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்கட்டது அது. ஏன்னா அதுக்கு அடுத்து ஒரு சம்பவம் சொல்கிறேன்னே, வேடந்தாங்கலை வந்து எடப்பாடியினுடைய ஆட்சி காலத்தில் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், இப்போ மட்டும் இல்லை பல லட்சம் ஆண்டுகளாக பறவைகள் இங்கே வந்து போயிட்டுருக்கக்கூடிய ஒரு சரணாலயம் அது. அது நேற்றைக்கோ இன்றைக்கோ நம்ம வந்து இந்த நிலப்பரப்புக்கு நம்மளுடைய மனித இனம் இங்கே வர்றதுக்கு முன்னாடி இருந்தே பறவைகள் வந்து போயிட்டுருக்கக்கூடிய ஒரு சரணாலயமாக வேடந்தாங்கல் இருக்குது. அந்த வேடந்தாங்கலை எடப்பாடியினுடைய அரசு என்ன பண்ணுறாங்க தெரியுமா, வணிக நோக்கத்துக்காக பரப்பளவை சுருக்கிறது, 80 ஏக்கரா ஆக்கிறது. மீதி பூரா வந்து எவனால் வாடகை கட்டி வாடகை கொடுங்க போங்க பயன்பாட்டுக்கு வச்சுங்க வீடை கட்டிங்கிற மாதிரி வந்து முடிவு பண்ணாங்க. மிக மோசமான ஒரு முடிவு. நம்ம இந்த நிகழ்ச்சியில் கூட வந்து இதுக்கு முந்தைய நிகழ்ச்சி கூட நம்ம கண்டித்து பேசியிருந்தோம், இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. திமுக அரசு வந்தது, வந்தவுடனே வந்து இப்போ வந்து அந்த அரசாணையை ரத்து பண்ணிட்டாங்க, அந்த இடம் வந்து சரணாலயமாகவே தொடரும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. இதுதான் வந்து இந்த அரசு என்பது வெறும் மக்களுக்கான அரசு மட்டுமல்ல, பிற உயிர்களுக்குமான அரசு அப்படிங்கிறதான் வந்து நம்ம இதில் பார்க்கலாம். கர்நாடக மாநிலத்தில் வந்து பாஜக அரசு வந்ததுக்கு பிறகு சத்துணவில் முட்டை போடுவதை நிப்பாட்டாங்க, பூண்டு வெங்காயத்தை கூட நிப்பாட்டி, ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து ஒதுக்கப்பட்ட உணவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிர்மலா சீதாராமன் கூட சொன்னாங்க இல்லையா, வெங்காயம் விலை கூடிடுச்சு அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்றது இல்லைங்க அப்படின்னாங்க இல்லையா.
அதனால் வந்து அவங்க சாப்பிடாத பொருளை நாமும் சாப்பிடக்கூடாது, மற்றவாலும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற வந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவின்படி கர்நாடக மாநிலத்தில் முட்டை பண்ணிட்டாங்க. சத்துணவில் மாட்டு இறைச்சி போடலாம், மீன் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து மாநில பாஜக அல்லாத மாநில அரசுகள் வந்து யோசனை பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா குழந்தைகளை நல்ல ஒரு ஊட்டச்சத்தோடு வளர்க்கும்போது அவங்க வந்து என்னென்னா அவங்க நாட்டுக்கு அவங்க மிகப்பெரிய ஒரு பயன் இருக்குது. நீ வந்து ஒரு அடிப்படையிலேருந்தே நல்லபடியாக வளர்த்துட்டிங்கன்னா பின்னாடி மெடிக்கல் அவங்களுடைய உழைப்பு திறன் எல்லாமே கூடும். அதனால் நாட்டுக்கு நல்லது, ஒரு கல்வி கற்கக்கூடிய ஆற்றல் வரும், சிறந்த மாணவர்கள் உருவாவாங்க. அவங்க வந்து அவங்களால வந்து நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய நன்மைகள்லாம் நடக்கும். கலைஞர் இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் வந்து சத்துணவில் வந்து ஏன்னா வீட்டில் வந்து வெறும் கஞ்சியும் சோத்தையும் போட்டுட்டு இப்போ பழைய சோறும் ஊறுகாயும் கொடுத்து அனுப்பிட்டுருக்காங்க. நம்மளாவது ஏதாவது ஒன்று செய்வோம் அப்படின்னு தான் முட்டை உள்ள கொண்டார். அதற்கு பிறகு வந்து வாரத்துக்கு இருமுறையாக மாற்றினார். அப்புறம் தினமும் முட்டைங்கிற அளவுக்கு கொண்டு விட்டுருக்காரு. இதெல்லாம் வந்து என்னென்ன நடக்குதுன்னா அதனுடைய மாற்றங்கள் 20 ஆண்டு 25 ஆண்டுகள் கழித்து பார்க்கும்போது தமிழ்நாடு ஏன் வந்து ஜிஇஆர்னு சொல்லக்கூடிய அந்த கல்வியை முடிச்சுட்டு பள்ளி படிப்பை முடிச்சு விட்டு முழுக்க முழுக்க வந்து பட்டப்படிப்பு உள்ளே நுழையக்கூடிய அந்த தரத்தில் வந்து சர்வதேச தரத்தில் இருக்குது, சீனாவுக்கு இணையான தரத்தில் இருக்குது, ஆஸ்திரேலியாவுக்கு இணையான தரத்தில் எதையும் தமிழ்நாடு மட்டும் இருக்குது அப்படின்னா காரணம் ஊட்டச்சத்து நல்ல உணவுகளை கொடுத்து நல்ல உணவுகள் மூலமாக நல்ல மாணவர்களை உருவாக்குறதுனால தான். அவங்களுக்கு வந்து கல்வி படிக்கிறதுக்கு சத்து முக்கியங்க. வெண்டைக்காய் வந்து கணக்குக்கு நல்லதுன்னு சொல்லும் போது நம்ப முடியுது இல்லையா? அதை விட வந்து அறிவியல் பூர்வமானது என்னென்னா நல்ல உணவுகளை சாப்பிட்டு விட்டால் நல்ல ஒரு அளவாக வந்து படிக்க முடியும் அப்படிங்கிற விஷயந்தான். இது வந்து அறிவியல் மூலமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஆனால் வந்து பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டாக அவங்களுடைய மாநிலங்களில் பூரா அமைந்து சைவ உணவு பணக்கம் மாமிச உணவுகளை நிப்பாட்டுவது, இன்னும் சொல்லப்போனால் முட்டையை கூட நிப்பாட்டுவது அப்படிங்கிற வேலையில் ஈடுபட்டுருக்காங்க. அந்த அடிப்படையில் வந்து பாஜக ஆளக்கூடிய கர்நாடக மாநிலத்தில் நிப்பாட்டும் போது ஒரு பெண் குழந்தை வந்து கேட்குறாங்க, நீங்கள் மடத்துலேருந்து சோறு போடுறீங்க அப்படின்னா நான் முட்டை போட மாட்டேன்னு சொல்லுவாங்க. தவறு, நாங்கள் வந்து முட்டை சாப்பிடுவோம், எங்களுக்கு முட்டை வேணும், வேணும்னா நாங்கள் குளிச்சுட்டு கூட சாப்பிட்டு குளிச்சுட்டு கூட அவங்க மரத்துக்குள்ள வரோம்னு சொல்லி அந்த பொண்ணு பேசுற வீடியோ ரொம்ப வைரல் ஆயிருக்கு. அந்த வீடியோ பாருங்க. அடுத்ததாக கேள்வி ரணி சுமையா. வணக்கம் சுமையா. வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு என்ன டே? டிசம்பர் 17 மிக முக்கியமான நாள். கிட்டத்தட்ட என்ன சொல்றது, 1920 முதல் பார்ப்பனர் அல்லாத ஒரு கட்சி வந்து ஆட்சியை பிடிக்குது தமிழகத்தில். ஏன்னா எப்படியாவது அவங்க உள்ளே இருப்பாங்க அல்லது அவங்க தான் வந்து ஷோவே ரன் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து தொடர்ந்து பார்த்து ஒரு அலுவலகம் என்ற அரசு அலுவலகம் வெள்ளக்காரன் வந்து எல்லா நாடுகளையும் வந்து இந்தி ஒரு ஒரே நாடாக மாற்றி இந்தியாங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அதுக்கு வந்து அது அதுக்கப்புறம் வந்து தேர்தல் முறையில் நடைமுறைகள் அரசாட்சி இதெல்லாம் வருது. இதெல்லாம் வந்து நடந்துருக்கு. ஜனநாயகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்கும்போது அந்த அரசு அலுவலகங்களில் பார்த்திங்கன்னா வந்து முழுக்க முழுக்க வந்து குறிப்பிட்ட சாதியினர் மட்டுமே இருந்தாங்க, பார்ப்பனர்கள் மட்டுமே இருந்தாங்க. பிராமின்ஸ் அவங்க கூப்பிட்டுக்குவாங்க, பார்ப்பனர்கள் தமிழ் சொல், அவங்க மட்டும்தான் இருக்காங்க. பியூன்லேருந்து பார்த்தீங்கன்னா அதிகாரி வரைக்கும் அவங்க, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெள்ளக்கார அதிகாரிகள். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து மொழி கற்றுக்கொள்ள ரொம்ப வசதியான ஒரு தொடர்ச்சி இருந்தது. சாதி ரீதியாக மக்கள் வந்து பிளவுபட்ட காலகட்டம் அது. முதல் முறையாக ஒரு அந்த நீதி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பார்ப்பன இல்லாத இயக்கம் துவங்குறாங்க. அதுக்கு பிறகு வந்து 1916 நான்கே ஆண்டுகளே வந்து ஆட்சியை பிடிச்சிடுறாங்க. ஆட்சியை பிடித்தா 1920 December 17 சுப்ராயரை வந்து முதல் அமைச்சராக, தமிழ்நாட்டினுடைய சென்னை ராஜதானியுடைய முதல் அமைச்சராக பதவியேற்கிறார். பனகல் அரசர் வந்து உள்துறை அமைச்சர். அவர்கள் கொண்டு வந்த சட்டம் தான் ரொம்ப முக்கியம். என்னென்னா ஒரு கட்சி வருதுன்னா ஒரு கட்சி அது வரைக்கும் இல்லாத ஒரு அமைப்பு இல்லாத அதிகாரத்தையே சுவைக்காத சாதியை சேர்ந்தவர்கள் ஜாதியை சேர்ந்தவர்கள் வந்து வராங்க அப்படின்னா அவர்கள் வந்ததுக்கு பிறகு என்ன மாற்றம் வந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது நீங்கள் இந்தியாவுக்கே முன்னோடியான இடஒதுக்கீடு நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஏனென்றால் 2000 ஜாதி ரீதியாக மக்கள் பிரிக்கப்பட்டு அவர்கள் வந்து எல்லா உரிமைகளையும் மறுக்கப்பட்டு வந்தன. அதெல்லாம் உடச்சி கொண்டது தான் ரிசர்வேஷன். அந்த ரிசர்வேஷனுடைய முதல் நிலை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்யூனல் ஆக்ட், கம்யூனல் GO 613, அதாவது இந்த ரிசர்வேஷனுக்குரிய முன்னோடி திட்டம் அது, வகுப்பு வாரி உரிமை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா HRNC நம்மளுடைய இந்து சமய அறநிலையத்துறையினுடைய சட்டம் அது கொண்டு வராங்க, ஒரு தனி அமைச்சகம் கொண்டு வராங்க அதுக்கு. அதே மாதிரி வந்து உமன்ஸுக்கு பெண்களுக்கான ஓட்டுரிமை, ஆயுதிராவிடர் நலச்சட்டம்,
கட்டாய கல்வி சட்டம், கட்டாய உணவு திட்டம், அதே மாதிரி சென்னை பல்கலைக்கழகம், டவுன் பிளானிங் ஆக்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வராங்க. இது வந்து என்னன்னா, புதிய ஒரு தமிழகத்தை மீண்டும் வந்து 1956 பிறகு மொழிவாரி மாநிலங்களாக தமிழகம் பிரிக்கப்பட்டதுக்கு பிறகும் கூட ஒரு புதிய ஒரு தமிழகத்தை கட்டமைப்பதற்கு இந்த சட்டங்கள்லாம் பயன்படுத்துகிறேன். இந்த சட்டத்தில் இருக்கிற பெரும்பான்மையான சட்டங்கள் இன்றைய வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தில் அமல்படுத்தப்பட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இந்தியாவுக்கே முன்னோடியாக உலகத்தில் இருக்கக்கூடிய பிற ஒடுக்கப்படக்கூடிய இனங்களுக்கு ஒரு முன்னோடியாக தமிழினம் இருந்தது, அதுக்கு ஒரு இயக்கம் இருந்தது, திராவிட இயக்கம் இருந்தது. அந்த இயக்கம் ஆட்சியை பிடித்து என்ன சாதித்தது, இன்று வரை நம்ம வந்து அந்த இன்னும் வந்து அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிரான போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, சமூக நீதிக்கான போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, நூற்றாண்டுகளை கடந்து நடக்குதுன்னா காரணம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இது நடந்தது. இந்த இடத்துல இந்த சமூக அநீதி நடந்ததுனால நூற்றாண்டுகளை கடந்தும் வந்து இந்த ஒரு இயக்கத்தினுடைய தேவை இருக்குது. ஒரு இயக்கத்தினுடைய தேவை என்பது அந்த வெற்றி, அந்த இயக்கத்தின் கோரிக்கைகள் முடிஞ்சாலே முடிஞ்சு போயிடணும். ஆனால் ஏன் வந்து திராவிட இயக்கத்தினுடைய தேவை இருந்துகிட்டே இருக்குன்னா, இங்கே சமூக அநீதி இருந்துகிட்டே இருக்குது. அதனால வந்து திமுகவினுடைய தேவை, திராவிட இயக்கத்தினுடைய தேவை இருந்துகிட்டே இருக்குது. இங்கே ஒரு நல்ல விஷயத்தை வந்து நீங்க சொல்லிருக்கீங்க. சரி, ஒரு நாட்டுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு நினைக்கிறீங்க? நானே சொல்லிடுறேன், ஒரு நாட்டுக்கு ராமராஜ்யம் மட்டும்தான் தேவை. அதனால தான் உத்தரப்பிரதேசம் வந்து ரொம்ப சிறப்பா இயங்கிட்டு இருக்கு. நான் தம் புடிச்சு திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சி நாள் வந்து ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருந்தா, நீங்க வந்து எங்க கொண்டு போய் நிப்பாட்டிருக்க பாத்தியா? இல்ல, யோகி ஆதித்யநாத் வந்து அவர் நாட்டை அப்படிதான் வச்சிருக்காரா? இந்த சோசியலிசம், இந்த கம்யூனிசம் இதெல்லாம் வந்து தேவையே கிடையாது, ராமராஜ்யம் இருந்தா போதும் அப்படின்றதுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்திருக்காரு. அதாவது சொல்லுவாங்கள்ல, மைசூர் பூண்டாக்குள்ள மைசூர் இருக்காதுங்கிற மாதிரி நீங்கள் ராமராஜ்யம் சொல்லுவாங்க. ஆனால் நடக்கிறது வேற. அங்கே நடக்கக்கூடிய ஆட்சி முறை நமக்கு தெரியும். இந்தியாவிலே மிக அதிகமாக பெண்கள் வந்து பாலியல் தொல்லைக்கு உள்ளாகக்கூடியது, பாலியல் வன்முணருக்கு உள்ளாகக்கூடிய ஒரு மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். மிக அதிகமான புகார்கள், இத்தனைக்கும் புகார் கொடுக்க போனீங்கன்னா காவல்துறை விரட்டி விடுவான். புகார் கொடுக்க போனீங்கன்னா புகார் கொடுக்க போன இந்த பெண்ணை வந்து அடித்து நொறுக்குவாங்க, அந்த பெண்ணினுடைய தந்தையை வந்து அடித்து சிறை வைப்பாங்க. இது மாதிரி பல சம்பவம், நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் பார்க்கலாம். இருந்துமே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே மிக அதிகமான புகார்கள் பதியக்கூடிய மாநிலமாக அங்கே இருக்குது. காரணம் என்னென்னா, அவ்வளோ அட்டகாசம், ஒரு பொண்ணு பகலில் தனியாக போக முடியாது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தினுடைய கிராமங்களுடைய நிலை இன்றைக்கி இருக்குது. மாட்டுக்கு குளிரும், அதனால் வந்து சொற்று, ஒவ்வொரு மாட்டுக்கு வந்து சொற்று போடணும் அப்படின்னு சொல்லி சொற்று போட்டுருக்காங்க. மாட்டுக்கு தனியாக ஆம்புலன்ஸு, மனிதர்களுக்கு சாலை கிடையாது. நீங்கள் வரதுக்கு மேலே சொல்லிட்டு இருந்தேன், நம்மளுடைய வரிப்பணத்தை கொண்டு போய் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய பங்கு தொகையை கொண்டு போய் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு செலவு பண்ணிகிட்ருக்காங்க, நமக்கு தர வேண்டிய தொகையை தராமல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வந்து அந்த மாநிலத்தில் நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட நாட்கள சாலைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க எங்கள் வேலை. அப்போ ராமராஜ்யம் எவ்வளோ லேட்டாக இருக்குன்னு பார்த்துங்க. ஓகே சார், தலைவர் இப்போ புதுசாக ஒன்று சொல்லியிருக்காங்களே, பெண்ணின் திருமணம் வயது 18 to 21 வந்து மாற்ற போகிறோம் அப்படின்ட்டு ஒன்றிய அரசு வந்து சொல்லுது. இப்போ தான் அதை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு, நான் சின்ன வயசுலேருந்தே ஆட்டோக்கு பின்னாடி பெண்ணின் மன திருமண வயது 21 இங்கே தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் நிலைப்பாடு அது. சட்டப்பூர்வமாக வந்து 18 குறைவாக வந்து பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்தால் குற்றம், அது வந்து உடனே பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. 18 மேலே வந்து திருமணம் செய்யலான்னு வந்து இந்தியாவினுடைய திருமண சட்டம். தமிழ்நாட்டில் நம்ம சொல்கிறது என்னென்னா, 21 தான் சரியான வயசு அப்படின்னு. ஏன்னா வந்து கல்வியை வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு இளங்கலை வகுப்பு முடிச்சுட்டு வெளில வரது 21 ஆயிரும். குறைந்தபட்சம் வந்து அந்த 21 பொழுது அந்த ஒரு கல்வி, ஒரு தாய்க்கு ஒரு கல்வி இருக்கும்போது அந்த குழந்தையை வந்து நல்லா படிக்க வைக்க முடியும், அவரும் வந்து ஒரு குடும்ப அமைப்பில் பங்கேற்பார், அவங்க ஒரு வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு இந்த மாதிரியான சிந்தனைகளின் அடிப்படையில் தான் நம்ம வந்து தமிழ்நாட்டில் சொல்லிகிட்டே இருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் வந்து இப்போ பெண்கள் கையில் வந்து அதிகாரங்களும் பணமும் போகும் பொழுது நாடு வந்து சொல்லுவாங்க இல்லையா, இப்போ அதாவது இந்த அமைப்பு சிதஞ்சிடும், கலாச்சாரம் ரொம்ப மோசமாக போயிடும் அப்படிலாம் இப்படிலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பெருசாக ஒரு மாற்றமே வரலை. இந்த 30 நுகர்வு கலாச்சாரத்துக்கு உள்ளே நம்ம வந்து இந்தியா உள்ளே போயிடுச்சு. 30 வந்து பெரிய மாற்றங்கள் பெண்கள் பக்கத்தில் வந்து வந்துருச்சு. பெண்கள் கல்வி கற்று இப்போ பல ஆயிரக்கணக்கான ஆண்களை விட மிக அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் கூட இவங்க சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, ரொம்ப பெண்கள் மோசமாக போயிடுவாங்க, தடம் மாறி போயிடுவாங்க அப்படிலாம் வந்து ஃபீலாக விட்டாங்க. அதெல்லாம் எதுவுமே நடக்கலை. இயற்கையாகவே இருக்குது. அதிகமாக நடக்குது. அதுக்கு காரணம் வந்து நல்ல உணவு முறை தான். வெறும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு உணவுனாலதான் கிடையாது, நல்ல ஒரு பாதுகாப்பான சூழல், நல்ல உணவு முறை, அதனால இதெல்லாம் நடக்குது. ஒரு இயற்கையான ஒரு மாற்றமாக மட்டும்தான் கருதிக்கிட்டு வரக்கூடிய வந்து நகர்மயத்தில் வந்துருச்சு.
கிராமத்தில் வந்து நீங்கள் போகணும், நீங்கள் ரொம்ப முக்கியமான கேள்வி சொல்லியிருக்கீங்க. கிராமங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து அதுதான் அளவீடாக வச்சுருக்காங்க. வயசுக்கு வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் கல்யாணம் பண்ணி வச்சிடணும், குறிப்பாக ஏன்னா இல்லைனா சாதியை காப்பாற்ற முடியாதுன்னு அவங்களுடைய நோக்கம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ ஒரு அரசு சட்டமாக்கின்னு வச்சுக்கணும். இப்போ 18 வயசுக்கு மேலே கல்யாணம்னா போலீஸ் போய் நிற்கும், ஒரு ஃபோன் போதும். பல திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபோன் பண்ணால் போதும் போலீஸ் போய் நிற்கும். ஏன்னா 18 வயதுக்கு குறைவான ஒரு நாள் இருந்தால் கூட அந்த திருமணம் குற்றம். இப்போ 21 வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், உண்மையாலுமே பண்ண முடியாது. பெரும்பான்மையான விஷயங்கள் வந்து மறக்கணும். நான் சொல்கிறது வந்து நம்ம தென் மாநிலங்களை வைத்து, தென் மாநில காவல்துறைகளுடைய செயல்பாடை வைத்து தான் சொல்கிறேன். நான் வட மாநிலங்களையோ கவுபல்ட்டையோ சொல்லவே கிடையாது. நீங்கள் அதை பற்றியான கேள்வியாக என்கிட்ட கேட்காதீங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க இன்னுமே வந்து இந்த காட்டுவாசி சட்டங்களோட தான் இருக்காங்க. ஓகே, அப்புறம் இந்த பொதுத்துறை வங்கிகள் எல்லாத்தையுமே வந்து தனியார் மயமாக்கணும் அப்படின்ட்டு ஒன்றிய அரசு வந்து சொல்லியிருக்கு. இதுக்கு வங்கி ஊழியர்களே எதிர்த்து வந்து போராட்டங்களை வந்து நடத்திருக்காங்க. இது இப்போ அவங்களே போராடுறாங்கன்னும் போது இது ஒரு பாதகமான ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது எல்லாருக்கும். இந்த அரசே பாதகமான அரசு தானே, ஒன்றிய அரசே மக்களுக்கு பாதகமான அரசு. இவங்களுடைய நோக்கம் வந்து இந்த 5 ஆண்டு முடிகிறதுக்கு முன்னாடி எவை எதையெல்லாம் தனியார்மயமாக்கணுமோ அதெல்லாம் ஆக்குறது. ஏன் அப்படி இவங்களுடைய நோக்கம் அப்படி போகுதுன்னா, பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்மயமாக்குறது, பொதுத்துறை வங்கிகளை தனியார்மயமாக்குறது, இப்படி பண்ணுறதுக்கான நோக்கம் என்னென்னா, அங்கே வந்து தனியார்மயமாகிவிட்டால் இடஒதுக்கீடு செல்லாது. ஸோ இடஒதுக்கீடு அங்கே வேலை செய்யலைன்னா நம்ம போய் உட்காந்துக்கலாம்ல அப்படிங்கிற நோக்கம். நம்ம ஆட்கள் அங்கே இருப்பாங்க, நம்ம ஆட்கள் கையில் பழையபடி அதிகாரம் போயிடும், நாம் நம்மளை நினைத்ததை எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். புதிய கல்விக் கொள்கையை வந்து இப்போ பிரச்சாரம் பண்ணுறாங்க, புதிய கல்விக் கொள்கையை வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, சாதாரண மக்கள் மத்தியில், ஓபிசி மக்கள் மத்தியில் நிறைய கல்வி போய் சேர்ந்துருச்சு. அவங்களுக்கு கல்வி இவ்வளோ தேவை கிடையாது. எஸ்சி இப்போ பட்டியலிடத்து மக்கள் மத்தியில், பழங்குடி மக்கள் மத்தியில் இப்போ கல்வி சேர்ந்துக்கிட்டு இருக்குது, அதுவும் போகக்கூடாது. அப்படிக்கு என்ன வழின்னா புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் வந்து அதிகாரங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஓபிசியை சேர்ந்தவர்கள், பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், பழங்குடி மக்கள் வந்து படித்து வெளியில் வந்துடுறாங்க. அவங்க வந்து பெரிய பெரிய பொறுப்புகள் வந்து உட்கார்றாங்க. இவர்களை தடுப்பதற்கு என்ன பண்ணணும்னா, வங்கிகளை தனியார்மயமாக்குங்க. நீ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வங்கிகளில் போங்க. ஒரு மிட் டவுன் சொல்லக்கூடிய திண்டுக்கல் மாதிரியோ, விழுப்புரம் மாதிரியோ ஒரு இடத்துக்கு போங்களேன், அங்கே இருக்கக்கூடிய வங்கிகளை போய், அரசு உடைமையாக்கப்பட்ட வங்கிகளை பாருங்கள், தனியார் வங்கிகளை பாருங்கள், அவர்களுடைய நிறங்களை பாருங்கள், உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். இதுதான் நடக்குது அங்கே. இது அதிகாரங்கள் வந்து அந்த இடஒதுக்கீடுங்கிற ஒரு சமூக நீதிக்கு உள்ளே வராமல் அந்த பார்டரை தாண்டி இருக்கிறனால தான் இவங்க விரும்புகிறதுனால முழுக்க முழுக்க தனியார்மயம், எல்லாவற்றையும் தனியார்மயமாக்கணும் அப்படிங்கிற வெறியோடு செயல்படுறாங்க. இதில் பாதி வந்து என்னென்னா, குஜராத் மாநிலத்துக்கான நலன். குஜராத்தை சேர்ந்த தொழிலதிபர்கள் பூரா வந்து பெரிய அளவில் பணம் வச்சுருக்காங்க. அவங்க வந்து முதலீடு மூலமாக இந்த நிறுவனங்களை வாங்குவாங்க. அப்படியே அது ரெண்டு விதமான இவங்க நலனை நோக்கி இவங்க வந்து செயல்பட்டுருக்காங்க. 2024 வந்து முழுக்க முழுக்க வந்து எல்லாத்தையும் தனியார்மயமாக்கணுங்கிற நோக்கத்தோடு இந்த அரசு செயல்படுது. சரி, இந்த விஷயத்தில் எப்படி சொல்கிறீங்க, பட் இப்போ வந்து மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாரும் வந்து இயற்கை விவசாயத்துக்கு வாங்க, எல்லாரும் சேர்ந்து வந்து அதை வளர்த்து விடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. விவசாயமே இயற்கை கிடையாது. ஆனால் இதே வந்து விவசாயிகள் வந்து 1 வருஷமாக போராடினாங்க, பல பேர் இறந்தாங்க, அதை பற்றி அவர் பேச மாட்டார், அது வேற. பட் இப்போ வந்து அவர் விவசாயம் பற்றி உரம் வேலை கூடுதுங்க, போராட்டம் அங்கே நடக்குதுங்க. உரம் வேலை கூடணுன்னே ராஜா பாதர் இப்படி உருட்டுறாரு, என்ன உடனே வந்து எல்லாரும் விவசாயத்துக்கு இயற்கை விவசாயத்துக்கு வாங்கன்னு சொல்கிறாரு. இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா, இயற்கை விவசாயம்னா நீங்கள் வந்து எந்த விதமான உரம்லாம் வந்து இயற்கையான உரங்களை போட்டு பண்ணக்கூடியது. இது வந்து எப்படி பண்ணுறதுனா, நல்லா போய் சம்பாரிச்சுட்டு ஒரு 5 கோடி ரூபா 10 கோடி ரூபா கையில் பேங்க் பேலன்ஸ் வச்சுட்டு ஒரு 2 ஏக்கர் வாங்கி அதில் பண்ணலாம். நீ என் பொழப்பே என் சோறே இதுதான் போடுதுன்னா அதுக்கு இன்றைக்கி வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விளைச்சல் தான் வந்து விஷயமா இருக்குது. விளைச்சல் தக்காளி விளையுது அப்படின்னா இன்றைக்கி வந்து 100 ரூபா போகுது, 80 ரூபா போகுதுன்னா இன்னும் ஒரு 2 மாதத்தில் பார்த்திங்கன்னா 2 ரூபாய் 3 ரூபாய் போகும், ரோட்டில் தக்காளி கொட்டிகிட்டு வந்துட்டுருப்பாங்க. இப்படியும் இருக்கும். நீ வந்து எல்லா விதமான விவசாய பொருட்களுக்கு வந்து ஆதார விலை நிர்ணயிக்க போகிறீங்களா? அது மாதிரி ஏதாவது நல்ல விஷயத்தை பேசினா நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு இயற்கை விஷயத்துக்கு வாங்க, செயற்கை விஷயத்துக்கு போகுது. விவசாயம் என்பதே ஒரு இயற்கை கிடையாது. இயற்கை வந்து அதுவாக அங்கங்கே விளைஞ்சிருக்குது. மனிதர்கள் இன்றைக்கி வந்து எந்த நாகரிகமும் கிடையாது. இருக்கக்கூடிய வசதி இதில் போய் பழங்களை பறிச்சுங்க, ஏதோ கிழங்குகளை தோண்டித்தீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு காடு சமைத்து, அதுக்கப்புறம் வந்து அதை உருவாக்க கரணியாக்கி பயிர் சமைத்து, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இன்ஜினியரிங், இது ஒரு ஒர்க். அது அக்ரிகல்ச்சருங்கிறது ஒரு தனி வேலை. அது அந்த வேலையை பார்த்து அவன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுவே வந்து இயற்கையாக அதை பார்க்க முடியாது. ஒரு பாரம்பரிய விவசாயம்னா சொல்லிக்கலாம். பாரம்பரிய முறைப்படினு பார்த்தீங்கன்னா விளைச்சல் குறைவாக கிடைக்கும். விளைச்சல் குறைவாக கிடைச்சா வந்து விலை அதிகமாகிடும். அப்போ வந்து மக்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது. இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஆர்கானிக் ஸ்டோர்லலாம் போய் பாருங்கள். ஒரு வெங்காயம் இங்கே வெளியில் வைக்கிற விலையும் அங்கே வைக்கிற விலையும் பாருங்கள். இந்த மாதிரி வந்து அந்த ஆர்கானிக் ஸ்டோரில் இருக்கக்கூடிய விலைகளை வந்து யார் வந்து நல்ல சம்பளம் வாங்குறவங்க வந்து இப்போ வாங்க முடியுமா?
சாதாரணமாக வந்து ஒரு டீக்கடை மாஸ்டர் போய் வந்து ஆர்கானிக் ஸ்டோரில் போய் வாங்க முடியுமா? முடியாது. இல்லை, இப்படி ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்ருக்கோம். நீங்கள் முதல்ல சரி பண்ண வேண்டியது உற்பத்தி பொருளுக்கான ஆதார விலை. அதை முதல்ல விவசாய பொருட்களுக்கான ஆதார விலையை வந்து இந்த ஒன்றிய அரசு செஞ்சுட்டு மற்றதெல்லாம் பேசிட்டு வருது. ஓகே, நன்றி, வணக்கம். மீண்டும் வந்து திங்கள் இரவு 9 மணிக்கு சந்திப்போம்.